ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு, நாடாளுமன்றில் அறிவிப்பு. குழந்தையை பிரசவித்து குப்பை மட்டில் வீசிய இளம் தாய், தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியிடப்பட்ட விசேட அறிவிப்பு. அரசாங்கத்தின் உத்தரவை மதிப்பதில்லை, நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு குற்றச்சாட்டு. பொது அமைதியை பேணுவதற்காக ஆயுதம் தாங்கிய படையினர் அனைவரையும் அழைத்து ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த விடயத்தை சபாநாயகர் மஹிந்த ஜயபாபே வர்த்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று காலை 9:30 மணியளவில் ஆரம்பமாக இருந்தது. இந்த நிலையில் குறித்த உத்தரவு தொடர்பான ஜனாதிபதியின் அறிவிப்பை சபாநாயகர் நாடாளுமன்றில் சமர்ப்பித்தார். 40வது அதிகாரம் கொண்ட பொது பாதுகாப்பு சட்டத்தின் 12வது பிரிவின்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் தம்புத்தேகம பிரதேசத்தில் பிரசவ வலியால் துடித்த பெண்ணொருவர் தனது வீட்டில் குழந்தையை பிரசவித்து குப்பையில் வீசியமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கிராலோகம பிரதேசத்தில் வசிக்கும் 33 வயதுடைய பெண் எனவும், அவர் கடந்த 16 தேதி பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரையில் காலப்பகுதியில் குழந்தையொன்றை பிரசவித்து குழந்தையை குப்பை மேட்டில் வீசியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரின் தாயும் குழந்தையும் தற்பொழுது தம்புத்தேகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த குற்றச்செயல் தொடர்பில் சந்தேக நபரின் தாயாரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவருக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. சம்பவம் தொடர்பில் சம்புத்தேகம் தலைமையக போலீஸ் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடி காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாவது, மோட்டார் போக்குவரத்து துறையால் வழங்கப்படும் தற்காலிக ஓட்டுநர் உரிமம் 2 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். அத்துடன் இம்மாதம் 19ஆம் தேதி வரை திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்கள் இந்த ஆண்டு 2 வருட காலத்திற்கு நீடிப்புக்கு தகுதியானவை எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஓட்டுநர் உரிமம் அச்சிடப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட அட்டைகள் பற்றாக்குறையால் 6 மாதங்களுக்கு மேலாக 8 லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுநர் உரிமங்கள் அச்சிடப்படாமல் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உணவகம் மற்றும் பேக்கரி உரிமையாளர்கள் அரசாங்கத்தின் உத்தரவை மதிப்பதில்லை என்று நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் இலங்கையில் ஒரு ராத்தல் பானின் விலை 10 ரூபாவினாலும் ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவிலும் அரசாங்கத்தினால் குறைக்கப்பட்டு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கையின் எந்தவொரு பிரதேசத்திலும் அரசாங்கத்தின் அறிவிப்பை பேக்கரி உரிமையாளர்கள் மதிக்கவில்லை என்று நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அரசாங்கத்தின் அறிவித்தல்கள் வெறுமனே அறிவிப்புகளாக மாத்திரம் நின்றுவிடுவதன் காரணமாக நுகர்வோர் பெரும் இக்கட்டான நிலையை எதிர்கொண்டுள்ளதாகவும் குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு, நாடாளுமன்றில் அறிவிப்பு. குழந்தையை பிரசவித்து குப்பை மேட்டில் வீசிய இளம் தாய், தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியிடப்பட்ட விசேட அறிவிப்பு. அரசாங்கத்தின் உத்தரவை மதிப்பதில்லை, நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு குற்றச்சாட்டு.